இன்றைக்கி எங்கள் அக்கில் பதில் பேணி பண்ணலான்ருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷே, ஆனால் யாரும் பண்ண மாட்டேன். இதுக்கு வந்து வேணுங்கிற பொருள் வந்து மைதா மாவு. நான் வந்து இந்த சின்ன கப்பால் 2 கப் எங்காவது கொஞ்சம் போகிறோம், அதனால 2 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறையா பண்ணால் நிறையா பண்ணோம், ஆனால் 2-3 தடவையாக பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையாக தனித்தனியாக பேசிட்டு, ஏன்னா பதர் வந்து உடனே நிறையா வச்சுக்க முடியாது. அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் டால்டா, இது டால்டா வச்சுருக்கேன். டால்டா 50 100 கிராம் என்ன வந்து ஒரு 50 கிராம் தான் போட்டு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. அந்த அரிசி மாவையும் டால்டாவையும் குழைச்சி, இது மாதிரி பதிர், இதுக்கு பேர் பதிர்னு பேர். இது போல் ரெண்டுத்தையும் குழைக்கணும், குழைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இந்த மைதா மாவை உத்தனையோண்டு உப்பு போட்டு எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பசிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நான் 7 லேயர் ஒன்று ஒன்றும் பண்ண போகிறேன், அதனால 7 உருண்டை வச்சுருக்கேன். இது தேவையானது மைதா மாவு உத்தனையோண்டு உப்பு போட்டு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தண்ணி விட்டு சாதாரணமாக சப்பாத்தி மாவு மாதிரி. அதுக்கப்புறம் அரிசி மாவையும் டால்டாவையும் குழைச்சி பதர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான். இப்போ பண்ணலாமா? இது அரிசி மாவையும் டால்டாவையும் போட்டு க்ரீம் ஆட்டம் பண்ணியிருக்கேன், நல்லா பிசைஞ்சு. இப்போ இடணும். ஓஹோ, இது ஒன்றா விடணுமா? ஆ, பின்ன அதுக்கு பேர் தான் வந்து. இப்போ இதை இடணும். இது சும்மா துவச்சிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அது என்ன மாவு? அது வந்து மையா மாவே தான். இதை வேணால் வச்சுக்கலாம், கோதுமை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பதிர தேங்கும். அரிசி மாவும் டால்டாவும் கலந்த க்ரீம், பிசிஞ்ச க்ரீம் இது பதிருங்கிற ஃபுல்லாக தடவணும். அப்புறம் அடுத்த இதுங்க இதுக்கப்புறம் பதர தடவு தடவிட்டு அது மேலே இதை வைக்கணும். 3 அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டுக்கு நேச்சுரலி ஒட்டுக்கு தான் ஒட்டும். இது திறந்துருக்கு ஸ்டவ். எண்ணெய் காய வச்சுக்கோங்க. ஓஹோ, அதான் இப்போ 5 சப்பாத்தி போட்டோன்னா 5 உருண்டையை மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் இடணும், ரோல் பண்ணி. ஓஹோ, திருப்பி அந்த க்ரீமை தடவணும். அது பேர் பஜர்.
அது திருப்பி இதை உள்ள வைக்கணும். நாலு பெருசா ரவுண்டா தான் ஷேப் பண்ணோம், மறுபடியும் கட் பண்ண போறோம். தடைக்கும் அதே மேல இதை விட்டோம். அடுத்த அஞ்சு ஆயிடுத்தியா? அஞ்சு லேயர்ப்பா. மாவு வந்து ஒட்டாம இருக்கா தடவைக்கலாம். நான் அந்த கல்லெல்லாம் தூக்க மாட்டேன், அதனால தடையிலேயே பண்றதுனால மாவு வச்சுருக்கேன். இது என்ன கொதிக்குது? இல்ல கொதிக்கவே இல்லை, சும்மா இருக்கணும். இப்ப அடுத்த ஆறாவது எதை பண்ண? ஆறுக்கு அப்புறம் மறுபடியும் ரோல் பண்ணும். ஓஹோ, ஆறு முடிஞ்சதுங்க. ஏழாவது கடைசி அஞ்சு பண்ணலாம் இல்லை ஏழு பண்ணலாம். சரி, அஞ்சு பண்ணா அஞ்சு உருண்டையா தான் ஆக்கணும். எவ்வளோ சப்பாத்தி போடுறோமோ பண்ணி ஏழு பண்ண போற, அதனால ஏழு வச்சிருக்கேன். ஓகே, திருப்பி ஒட்டுக்கணும்னா அது மேலே இது வச்சிட வேண்டியதானே. என்ன இந்த கட்டையை போட்டு விட்டு விட்டு நல்லா விட்டுது. அப்புறம் இது மாதிரி ரோல் பண்ணிக்கும். ஓ, இது ரோல் பண்ணுமா? இதை கட் பண்ணி ஏழா கட் பண்ணுவ. இதை எட்டா கட் பண்ண நீ தப்பாயா? இப்போ இந்த லேயர் லேயராக தெரியுது பார்த்தல, எப்படி விட்டணும் புரியுதா? இப்போ இதை பண்ணணும் புரியுதா? இந்த லேயரை வச்சு அமுக்கணும், திருப்பி அமுக்கணும். இப்படி விடக்கூடாது, அந்த லேயரை போட்டுட்டு திருப்பி பண்ணணும். லேயர் தெரியுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ
என்ன காஞ்சிருது போட்டு இதை எடுத்து என்ன பண்ணணும்? இதை எடுத்து மேலே பவுடர் சுகர் போட்டு சாப்பிடலாம். பவுடர் சுகர் போட்டுட்டு அதில் பால் விட்டுக்கோங்க. பால் விட்டுருந்தா வெறும் கிறிஸ்பா சாப்பிடணும்னா பவுடர் சுகர். இதில் பவுடர் சுகரை போட்டுட்டு பால் விட்டு சாப்பிடுங்க. நொணம் இருக்கா? நல்லாவே இருக்கும். இவருக்கு பிடிக்கும். பால்லாம் விடவே விடாதீங்க. வேணும்னா கொஞ்சம் லேசாக பால் பிடிச்சிருக்கணும். பிரிஞ்சு பார்த்தல என்னது பிரிஞ்சிருக்கேன். இதான் பதர் பேணி. கொஞ்சம் இதுக்கு மேலே பவுடர் சுகர் சுகரை பவுடர் பண்ணி மேலே போட்டுங்க. பால் வேணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்போதைக்கு லேசாக விட்டு சாப்பிடணும். முன்னாடியே பாலை ஊற்றி ஊற வச்சா கொஞ்சம் உட்காந்து போயிடும். அது உண்மைதான். நீங்கள் பாலை விட்டே சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். முடிஞ்சிருச்சியா? பதர் பேணி ரெடி. இதான் பதர் பேணி. ஈஸி ஈஸி. இன்னொரு பதர் பேணி போட்டுக்கலாம். முதற் பேணி பவுடர் சுகர் தூவிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் இதை போட்டுக்கணும். பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி, நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அவ்வளோதான். இன்னொன்று ரெடி ஆயிடுச்சியா? அவ்வளோதானா? பதர் பேணி ரெடி பண்ணி பாருங்க. அவ்வளோதான். கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இதுதான் பதர் பேணி. இது மேலே